சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னராகவே சேலம் மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருந்திருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு வந்து அதிமுக இந்த தேர்தலை சந்திக்குது. இது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருமா, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்திக்கிறதே பணத்தை நம்பி தான். அவர் தலைமையில் தொண்டர்கள் இருக்கிறாருங்கிறதுலாம் ஒரு மாயை. எல்லாமே புரட்சித் தலைவருக்கு பின்னாடி, புரட்சித் தலைவி அம்மா கிட்ட இருந்தாங்க. அதற்கு பிறகு கழகத்துடைய சூழ்நிலை கருதி ஆட்சி இருக்க வேண்டுங்கிறதுக்காக சின்னமாக உருவாக்கி கொடுத்து விட்டு போனது தான். அதனால் அவருக்கு பின்னாடி தலைமையில் தொண்டர்கள் இருக்கிறாங்கிறதே தவறான கேள்வி. சசிகலா அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு எல்லாரும் சொல்லப்பட்டாலும், அவர் வந்து நானாக தனியாகத்தான் முதலமைச்சரானேன், எனக்கு வந்து எம்எல்ஏக்கள் வாக்களித்து தான் நான் முதலமைச்சரானேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்களே. நாடு பூரா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகம் பூரா யாரால அவர் வந்து சட்டமன்ற குழு தலைவர்னு சொல்லி, அதே சின்னம்மா அவர்கள் தோளில் கையை வைத்து இவரை சட்டமன்ற குழு தலைவராக ஆக்குகிறேன், ஆதரவு தருகிறேன்னு சொன்னது சின்னம்மா. இது உலகமே பார்த்துருக்குது. பழைய கால மாதிரிலாம் மீடியா இல்லை, சொன்னதை இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே இன்றைக்கி பார்த்த காட்சி தான். மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி அதே பொய்ய சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் தவழ்ந்தோ பாம்பு போல வந்தோ நான்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து முதல்வர் பதவி அடையலை அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமினா? இதுக்கு முன்னே இந்த மாவட்டத்துக்குள்ள அமைச்சராக இருந்தப்போ கூட யாருக்குமே அவர் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட யார் இந்த எடப்பாடி பழனிசாமின்னு தெரியாது. அவராக தன்னை பிரபலப்படுத்திக்கிறாரு. பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் தொடர்ந்து அவர் மூஞ்ச காட்டி காட்டி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இவரே சொல்லிக்க வேண்டிதான் வடிவேல் மாதிரி. கடந்த 4 ஆண்டு காலமாக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வந்து பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் 6 சிலிண்டர் இலவசம், வாஷிங் மிஷின் தருவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. இது மக்கள் மத்தியில் எப்படி எடுபடுமா? ஆட்சியில் விட்டு போயிட்டாருங்கிறது நாடே தெரியும். இது ஒரு காபந்து அரசாங்கம் மாதிரி தான். தேர்தல் அறிவிக்கப்பட்டவனே இவருக்கு பதவி கிடையாது. ஆனால் மக்களிடம் போகும்போது 100 நாள் வேலை பணிபுரிகிறவர்களையும் காவல்துறையும் மகளிர் குழுக்களையும் வச்சு ஒரு மிகப்பெரிய மாச இருக்கிற மாதிரி, மக்கள் ஆதரவு இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காகத்தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால அவரை ஓட்டு கேட்குறார். இந்த ஆட்சி முதல்வர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அவர் நாட்டில் ஓட்டு கேட்கவே எங்கேயும் போக முடியாது. மக்கள் அந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. அவருடைய நடவடிக்கை உன்னிப்பாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க? யாருக்கு ஏற்றுக்கிட்டாங்க? ஏற்றுக்கிட்டாங்கன்னு 24 மணி தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் இவங்க அதுக்குன்னே ஒரு குழு வச்சு திணிக்கிறாங்க கருத்தை. எடப்பாடி பழனிச்சு ஒரு ஆளுமை மிக்க தலைவர், இவர் அம்மாவால் வளர்ந்தவர், இவரே வந்து இவரால் இவரை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக அம்மாவுக்கு பின்னாடி அவங்களாக தேர்ந்தெடுத்த மாதிரி கருத்தை திணிக்கிறாங்க திட்டமிட்டு. அதுதான் நடக்குது. மற்றபடி எடப்பாடி பழனிசாமினா யாருக்கு தெரியும்? இல்லை, இப்போ வெற்றி நடை போடும் தமிழகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அதிமுகவில் இருந்துக்கிட்டு நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது இந்த வார்த்தையை கேட்குறது. ரொம்ப கேவலம் இது மாதிரி ஒரு, அதான் திட்டமிட்டு ஒரு பிரச்சாரம். வெற்றி நடம் போடு தவிர எடுத்துக்கிட்டால் வேறு விதத்தில் 1000 கோடி இன்னைக்கு கொஞ்சம் 5 கோடிகள் இந்த விளம்பரத்துக்கு அரசு விளம்பரத்தில் தன்னை மிகைப்படுத்துகிறது. பாஜகவுடைய நிலைப்பாட்டுக்கு நாடாளுமன்ற தேர்தலே சவுக்கடி. அதோடு சேர்ந்து இன்னும் சொல்ல போனால் சனி பணம் தனியாக போகாதும்பாங்க. அது மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. எப்படி நீங்க முடிவுக்கு வாங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.